இன்ஃபினிக்ஸ்ல இருந்து ஸ்னோக்கர் பேஸ் டிராப்ஸ் அப்படிங்கிற இயர்ஃபோன் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த இயர்ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி என்னெல்லாம் விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்ஃபினிக்ஸோட இந்த பேஸ் டிராப்ஸோட பாக்ஸ்லேருந்து பார்க்கலாம். பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா பில்டின் மைக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 2x பேஸ் இருக்குது, ஸ்மூத் வால்யூம் ஸ்லைடர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் 14.3mm பேஸ் டிரைவர்ஸ், டேங்கிள் ஃப்ரீ கேபிள், லைட் வெயிட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ப்ளே பாஸ் பட்டன் கண்ட்ரோல், கால் அட்டன் பண்ணுறதுக்கு என் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது போக கூகுள் அசிஸ்டண்டோட வாய்ஸ் சர்வீஸ்லாம் இதில் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ கண்ட்ரோல்ஸ் இந்த ஆப்ஷனில் இருக்குது. மேலும் ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து 799 அப்படிங்கிற போட்டிருக்காங்க, ஆனால் அது ஆக்சுவலான ப்ரைசிங் கிடையாது. இப்போ நம்ம வந்து இந்த இன்ஃபினிக்ஸோட ஸ்னோக்கர் பேஸ் டிராப்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் வந்து கண்ட்ரோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அது மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட முடியும். இப்போ இந்த ஹெட்ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஹெட்ஃபோனில் வந்து 14.3mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பெரிய சைஸ் டிரைவர் தான், ஆனால் சவுண்ட் குவாலிட்டி கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மேலும் வழக்கம் போல் ஃப்ரீக்வன்சி ரேட்டை பொறுத்தவரையும் 20-20 Hz வரையும் இதோட சப்போர்ட்ஸ் இருக்குது. இது போக இந்த இன்ஃபினிக்ஸோட பேஸ் டிராப்ஸோட இந்த கேபிள்ஸை பொறுத்தவரையும் நமக்கு ரப்பரைஸ்ட் கேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக டேங்கிள் ஆக தான் செய்யுது. டேங்கிள் ஃப்ரீன்னு சொல்லாலும் வந்து 1-2 இடத்துல வந்து கொஞ்சம் டேங்கிள் ஆக தான் செஞ்சுது. மற்றபடி வயரோட குவாலிட்டி நல்லாவே இருந்தது. மேலும் வந்து நமக்கு வந்து ஜாக்கை பொறுத்தவரையும் ஸ்டாண்டர்டான 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஆடியோ இன் மற்றும் ஆடியோ அவுட்டோட வருது. மேலும் அடுத்ததாக ஹெட்ஃபோன்ஸை பற்றி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் மாதிரியே வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலான வந்து ஒரு இன் இயர் கேனல் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரைட் மற்றும் லெஃப்ட் இண்டிகேட்டர் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சென்டர் அது மட்டும் இல்லாமல் இந்த இயர் டிப்ஸுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க, சவுண்ட் குவாலிட்டி வந்து பக்கத்தில் கேட்குற மாதிரி இருக்கிறதுக்காக. மற்றபடி வந்து நமக்கு நாய்ஸ் ஐசோலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக வெளியே இருக்கிற நாய்ஸ்லாம் கேட்க தான் செய்யுது. சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இல்லை 14.3mm டைவர் இருக்கிற காலத்தினால உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சு. குறிப்பாக ஹை ஸ்மித்ஸ் எல்லாமே நல்லா இருந்ததுன்னு சொல்லணும். பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒன்றும் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ நார்மலான ஒரு பேஸ் இருக்குது, அதுவுமே வந்து ரொம்ப ஒன்றும் தம்பிங்கான பேஸ் மாதிரி இல்லை. மற்றபடி நார்மலான ஒரு ஸ்டாண்டர்ட் மியூசிக் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது செட் ஆகலாம். ரொம்ப ஹெவியான பேஸ் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இது செட் ஆகாது. மற்றபடி சவுண்ட் குவாலிட்டி ஓரளவு டீசென்ட் சொல்லணும், ஆனால் நாய்ஸ் ஐசோலேஷன் கிடையாது. காரணம் வந்து இது க்ளோஸ்ட் இன் இயர் இயர்ஸ் கிடையாது. கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் கிளிக்கில் வந்து நமக்கு மியூசிக் ப்ளே பண்ணும்போது ப்ளே பாஸ் பண்ண முடியும். அதே கால்ஸில் இருக்கும்போது கால்ஸ் ஆன்சர் மற்றும் கட் பண்ணலாம். இது போக வந்து ரிஜிட் பண்ணுறதுக்கு தொடர்ந்து வந்து 2 செகண்ட் வந்து இந்த காலை வந்து பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை எனேபிளும் பண்ணலாம். இது போக ஒரு ஸ்லைடர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்லைடர் மூலமாக வந்து வால்யூம்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ லைட்டாக வந்து திருப்பினீங்கன்னா அதுக்கேற்றப்பட அந்த சவுண்டோட இந்த குவாலிட்டி வந்து கூடுது குறையுது. ஸோ வால்யூம் கூட்டுறதுக்கு டெடிக்கேட்டடாக இதில் ஒரு பட்டன் கொடுத்துருக்க நல்ல விஷயம். அடுத்ததாக கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு சொல்லணும். ஸோ ஆப்போசிட்டில் உள்ளவங்க நான் பேசுகிறதும் அது மட்டும் இல்லாமல் நான் பேசுகிறதும் ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு நல்லாவே தெளிவாக கேட்டது. இந்த இன்ஃபினிக்ஸோட பேஸ்ட் ஆப்ஸர் விலையை பொறுத்தவரையும் 449 அப்படிங்கிற விலையில் வந்து அமேசான் வெப்சைட்டில் கிடைக்குது. ஸோ ஓவராலாக இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது வால்யூம் ஸ்லைடர் ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி ஓரளவு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பில் குவாலிட்டி ஓரளவு நல்லாவே இருந்தது. ஆனால் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக டேங்கிள் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் வெளியே உள்ள நாய்ஸ் கேட்க தான் செய்யுது. பேஸ் வந்து ரொம்ப ஒன்றும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை பேஸ்ட் ஆப்ஸ் அப்படிங்கிற பேருக்கு ஏற்றப்பல. மற்றபடி வந்து சவுண்ட் குவாலிட்டி டீசெண்டாக இருந்தது சொல்லணும். ஸோ ரொம்ப ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஓரளவு ஒருத்தான ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் இந்த ஹெட்ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க வரவுத்தாங்க. நான் டெக்கி தம்புக்காக மற்ற விடுங்க செய்தி வரை நன்றி, வணக்கம்.